Assalamualaikum. Welcome to Easy Cooking Karaikal. எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்னைக்கு நம்ம ஒரு விலாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம், கூடவே ஒரு ரெசிபியும் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ரெசிபி தான், கிரில்டு சிக்கன் ஓவன் இல்லாமல் ஹேண்ட் கிரில்ல எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரெசிபியை பார்த்துடலாம். இன்னைக்கு அதுக்கு நான் 1.5 கோழி எடுத்திருக்கேன், அதாவது ஒரு கோழியும் அப்புறம் இன்னொரு பாதி கோழி அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கான மேரினேஷனுக்கு என்னென்ன போடணுங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். முதல்ல 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நான் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கலர் நல்லா வேணும்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த சிக்கன் மேரினேஷனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். அண்ட் அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அது கூடவே 1/2 லெமன்லேருந்து ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். ஸோ புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் சிக்கன்லாம் ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணும்போது தான் நம்ம மேரினேட் பண்ணக்கூடிய அந்த மசாலாவோட ஃப்ளேவர்லாம் நல்லா அந்த கறியில் இறங்கும். அதனால் கறி சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நான் எல்லா பீசஸையுமே கட் பண்ணிட்டேன். இப்போ எல்லா பீசஸ்லையுமே நான் மசாலாவை அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கட்ஸ் எல்லாத்துலேயுமே மசாலா படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் எல்லாத்தையுமே வந்து மசாலாவை நல்லா அப்ளை பண்ணி வச்சுட்டேன். இதை நான் வந்து ரெஃப்ரிஜிரேட் பண்ண போகிறேன். நான் நாளைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி நைட்டு நான் மேரினேட் பண்ணி ரெஃப்ரிஜிரேட்டும் பண்ணிக்க போகிறேன். ஓகே, நாளைக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கிரில் சிக்கன் வந்து ஒரு அவுட்டோரில் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் என்னோடய சிஸ்டர் இன் லா வீட்டுக்கு வந்திருந்தேன். அவங்க வீட்டில் மொட்டை மாடியில் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிரில்டு சிக்கனை நாங்கள் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக எல்லாமே ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கிரில் சிக்கன் பண்ணுறதுக்கு அடுப்புலாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் தான் பார்த்தீங்கன்னா கிரில் பண்ண போகிறாங்க.
இப்போ வந்து அடுப்பு பற்ற வைக்கிறதுக்காக வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நெருப்பு நல்லா பிடிச்சிருச்சு. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அடுப்பு கறி போட்டு நல்லா அதுலேயும் வந்து நெருப்பு பிடிக்கிற வரைக்கும் இதை வந்து நல்லா விசிறு விட்டுட்ருக்காங்க. இப்போ பாருங்கள், கறியிலையும் பார்த்திங்கன்னா நல்லா சூடு ஏறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் வந்து கிரில்ல வந்து வைக்கிறாங்க, ஹேண்ட் கிரில்ல வந்து வைக்கிறோம். இது கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா வந்து அதில் சிக்கனை வச்சிடலாம். இப்போ ஹீட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு பீஸ் சிக்கன் மட்டும் அதில் வச்சுக்கலாம். நான் வந்து இது செய்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்தேன். அதனால் வந்து சில்லுன்னு தான் இருக்குது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹீட் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஆயிலோ பட்டரோ அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லி ஃபஸ்ட்டு ரெண்டு சைடுமே வந்து ஹீட் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு சைட் கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை திருப்பி போட்டுக்கிறோம். இன்னொரு பக்கமும் கொஞ்சம் ஹீட் ஆகட்டுங்கிறதுக்காக தான். இப்போ பாருங்கள், ரெண்டு சைடுமே ஓரளவுக்கு கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பட்டர் தடவுனா தான் உங்களுக்கு அது மெல்ட் ஆகி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்காக தான் வந்து கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணது. இப்போ வந்து நீங்கள் பட்டர் வந்து எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டர் தான் யூஸ் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது, ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் பட்டர் யூஸ் பண்ணும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கிடைக்குங்கிறதுக்காக நாங்கள் பட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் தாராளமாக ஆயிலும் யூஸ் பண்ணலாம். ஒரு சைடு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டு அந்த சைட்லேயும், அதாவது இப்போ திருப்பி போட்ட சைட்லேயும் பார்த்திங்கன்னா பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே நல்லா குக் ஆயிருச்சு. இதை வந்து ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக வந்துருந்துச்சு. நான் முதல் நாளே மேரினேட்டும் பண்ணி வச்சுட்டேன், அதனால் நல்லாவே சாஃப்டாக வந்துருந்துச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், எடுக்கும்போதே விழற மாதிரி இருந்துச்சு, அந்தளவுக்கு சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு ரெண்டு பேட்ச் வைக்க வேண்டியது இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா எமீனும் வந்து விளையாண்டுட்டு இருந்தார், பசங்களும் அங்கே தான் நின்று விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதையும் நான் கேப்சர் பண்ணேன். ஆக்சுவலாக நாங்கள் வந்து இது ஜஸ்ட்டு சும்மா அப்படியே சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தோம். அசருக்கு அப்புறம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் முடிக்கும்போது மஹரிப்க்கு பாங்கு சொல்கிற டைம் வந்துருச்சு. இங்கே வந்து எமீன் வந்து ஹேட்ஸ் அண்ட் பட்டர் கிரில்டு பட்டர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் தனியாக அடுப்பு வச்சு கிரில்டு பட்டர் சிக்கனா, அது தனியாக
இப்போ முடிய ஆல்மோஸ்ட் முடிய போகுது. எல்லா பேட்சஸுமே வச்சு எடுத்தாச்சு. லாஸ்ட் பேட்ச் ஆஃப் சிக்கன் தான் வந்து இப்போ கிரில்லில் இருக்குது. இதே எடுத்துகிட்டு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. செம்ம டேஸ்டான கிரில் சிக்கன் ரெடி. அவன் இல்லை, ஜஸ்ட் நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய அந்த விறகடுப்பில் அந்த செட்டப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரில் சிக்கனை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரெஸ்டாரண்ட்டில் வாங்கினா என்ன ஒரு டேஸ்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருந்துச்சு, அதே ஃப்ளேவரில் இருந்துச்சு. எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்படி லேஸாக எடுக்கும்போதே கையில் வந்தது, அந்த அளவுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. இதுக்கு மெயினான ரீசன் நம்ம முதல் நாளே மேரினேட் பண்ணி வச்சது தான். ஸோ நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி முதல் நாளே மேரினேட் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறத கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எங்கே போகிறீங்க? ம், புரோ போகிறீங்களா? டாட்டா சொல்லுங்க, டாட்டா சொல்லுங்க. இங்கே பார்த்து என்னது என்னது எனக்கு நமக்கு நோ அப்புறம் ஓகேயா? ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய். என்னது பொம்மை வேணுமா? பொம்மைக்கு டாட்டா சொல்லிட்டு வாங்க, பாய் சொல்லுங்க. பொம்மை வேணுமா? பொம்மை டாட்டா சொல்லுங்க. A few moments later. Ayyayyo ala taikada
காது குத்துனதுக்கு மறுநாள் வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தேன். அந்த ஃபோட்டோ தான் நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இதோட இந்த விலாக் முடியுது. இந்த விலாக் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் இல்லைனா ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், டேக் கேர்.